மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் 2 முதல் 3 மடங்கு வரை அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விரிவான தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ராதா. சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை வருவதன் காரணமாக சென்னையிலிருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு, தொலைதூர நகரங்களுக்கு பலரும் பேருந்து வழியாக பயணப்பட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்று மாலை முதல் பல்வேறு ஆம்னி பேருந்துகள் கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் தொலைதூர நகரங்களுக்கு புறப்பட இருக்கின்றன. இந்நிலையில் இந்த 3 நாள் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து இயக்கப்படக்கூடிய இந்த ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு வரை கட்டணங்கள் அதிகமாக வசூலிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக திருச்சிக்கு சாதாரணமாக 600 முதல் 800 ரூபாய் வரை இரவு நேரங்களில் ஆம்னி பேருந்துகளில் வசூலிக்கப்படும். இன்றைய நாளில் 2300 ரூபாய் வரை கூட வசூலிக்கப்பட இருப்பதாக ஆன்லைன் இணையதளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் கோயம்புத்தூருக்கு வழக்கமாக 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் 3000 வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், மதுரை மற்றும் நெல்லைக்கு 1200 முதல் 1400 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போக்குவரத்து துறை சார்பில் தொடர்ந்து இது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. முக்கியமான நாட்களிலே கூடுதல் விலைக்கு கட்டணங்களை வசூலிக்க கூடாது என்று, அதை பின்பற்றி ஆம்னி பேருந்துகள் கணிசமான விலையை குறைத்து வழக்கமான ரூபாயில் வாங்கி கட்டணங்களை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. ராதா, விவரங்களுக்கு நன்றி. ராஜகுமாரன்.